அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஐபிசி 341 இந்த 341வது பிரிவு என்ன சொல்லுது, என்னதான் பண்ணியிருக்காங்க, இது எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிசி 341 அப்படின்னா முறையின்றி தடுத்தலுக்கான தண்டனை. இது என்ன முறையின்றி தடுத்தலுக்கான தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. போல் எவரேனும் யாரேனும் ஒரு நபரை முறையின்றி தடுத்தால் ஒரு மாதம் வரை நீடிக்கக்கூடிய ஒரு கால அளவிலான சாதாரண சிறை தண்டனையுடன், அதாவது யாராவது அதாவது முறையின்றி தடுத்தலாம், ஒருத்தர் பொது இடத்துல நடக்கிறாரு, அவரை நம்ம தடுக்கிறோம், அதுக்கு தண்டனை அப்படிங்கிறது தனியாக ஒரு செக்ஷனை கொடுத்துருக்காங்க. அந்த முறையின்றி தடுத்தலுக்கு தண்டனை அப்படின்னு ஒரு தனியாக ஒரு செக்ஷனை கொடுத்துருக்காங்க. முறையின்றி தடுத்தலுக்கான முறையின்றி தடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு செக்ஷன் உண்டு. அந்த முறையின்றி தடுத்தலுக்கான தண்டனை அப்படிங்கிறதுக்கு தனி ஒரு செக்ஷன் இந்த செக்ஷனை கொடுத்துருக்குறாங்க. முறையின்றி தடுத்தலுக்கான தண்டனையில் 6 மாதம் சிறை தண்டனை அல்லது 500 ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து கூட தண்டிக்கப்படலாம். அதாவது அந்தந்த நீதிபதியை பொறுத்து தான் இந்த தண்டனை வழங்கப்படும். ஒன்று 6 மாதம் சிறை தண்டனை வழங்கலாம், இல்லைனா ரெண்டும் சேர்த்து கூட சிறை தண்டனை வழங்கலாம், இல்லை 500 ரூபா கூட சிறை தண்டனை வழங்கலாம். இந்த மாதிரி தான் ஒரு நீதிபதியை பொறுத்து தான் இதுக்கான தண்டனை வழங்கப்படும். முறையின்றி தடுத்தலுக்கான தண்டனை அப்படின்னு தனி செக்ஷன் 341 சொல்லப்பட்டிருக்குது. 341னாலே நம்ம முறையின்றி தடுத்தலுக்கான தண்டனை, அது முறையின்றி தடுத்தல் அப்படின்னு சொல்லி ஒரு தனி ஒரு செக்ஷன் இருக்கும். அதுக்கு அந்த செக்ஷனில் நம்ம இது எவ்வளோ என்ன தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம யாருக்கும் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். இப்போ முறையின்றி தடுத்தலுக்கான தண்டனை அப்படிங்கிற தனி ஒரு செக்ஷனே கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நம்ம இதில் பார்த்துட்டோம். அப்போ ஐபிசி செக்ஷன் 341 முறையின்றி தடுத்தலுக்கான தண்டனை அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். இது கண்டிப்பாக எக்ஸாம் கேட்கலாம். இது நம்ம வந்து ஒரு சட்டத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு சாதாரண மக்களும் தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நூல் நோக்கம்தான். அதே போல் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அதாவது எஸ்ஐ எக்ஸாமுக்கும் இந்த கொஸ்டின் கேட்பாங்க, அதுவும் சேர்ந்து தான் நம்ம இந்த சட்டத்தை படுத்தி போடுறோம். சட்டத்துக்கான விளக்கத்தையும் நம்ம இதில் சொல்லப்பட்டிருக்கோம். எப்படி ஒரு ஸ்டேஷன் காவல்துறையில் வந்து ஒரு ஸ்டேஷனில் சட்டங்கள் வந்து எப்படி பதிவிடுறாங்க, அதாவது செக்ஷன் எப்படி போடுறாங்க அப்படிங்கிறதுனால தான் வந்து ஸ்டேஷனில் போடக்கூடிய சட்டங்களை பற்றி தான் ஒவ்வொன்றா நம்ம போட்டுட்ருக்குறோம். என்னென்ன செக்ஷனும் ஒவ்வொரு ஸ்டேஷனில் ஒரு போடுறாங்க, மேக்ஸிமம் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன செக்ஷன் போடுறாங்க அப்படிங்கிறது தான் அதை எடுத்து எடுத்து ஒவ்வொன்றா நம்ம போட்டுட்ருக்குறோம். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு சுவாரஸ்யமான செக்ஷனோட நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.